இப்போ வந்து இந்த ஞானம் அப்படின்றதுங்க யாரோ வயசானவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே இந்த ஒரு தேடுதலில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும்தானா, இல்லை ஒரு இளைஞர்கள் இல்லை குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஞானம் தேவைப்படுதா, இல்லை இவங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அது எந்த வகையில் அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு குடும்ப பெண்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அதோ ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஏதோ ஒரு பெரிய அட்டைன்மெண்ட்டுங்கிற மாதிரி நினச்சி அது இவங்களுக்கு தேவையா அவங்களுக்கு தேவையான்னு சொல்லி நாம் ஒரு இது பண்ணுறோம். எதையோ ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிற ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேட்டுங்கிற மாதிரி ஒரு கற்பனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரிலாம் இருக்குது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், முடிஞ்சு போனதெல்லாம் விடுறதுக்கு பேர் தான் ஞானம். அவ்வளோதான், எது இதெல்லாம் முடிஞ்சு போச்சோ அதை விட்டால் தான் நீங்கள் அடுத்ததுக்கு வர முடியும். ஒவ்வொரு மொம்மை ஒவ்வொரு கணத்துக்கு கணம் ஞானம் தேவைப்படுது. ஏன்னா ஞானம் இருந்தால் தான் விடுதலைங்கிறது சாத்தியமாகும். நீங்கள் முடிஞ்சதாக முடித்தா தான் புதுசை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ புதுசு வரணும்னா பழசு போய் தான் ஆகணும். பழசில் நம்ம பழசை விடணும் புதுசை பிடிக்கணும்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நடக்கக்கூடிய ஒன்று. அது ஒவ்வொரு கணத்துக்குமே ஞானம் தேவைப்படுது. அதனால் இது வந்து வாழ்க்கை முறை, அது வாழ்க்கை வாழ்வியல் கல்வி. அது இது எல்லாருக்கும் தேவைப்படும். இது வந்து வயசானவங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நாம் அப்படி ஆக்கி வச்சுருக்குறோம். ஞானம்னு சொல்லி சொன்னால் ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு நிலை, அந்த நிலையை அடைஞ்சா போதும் பிறகு அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு எதையோ ஒரு ஒரு மிஸ்டிக்கலாக ஏதோ ஒரு இடம் நம்ம மாதிரி நடத்துருக்கோம். உண்மையிலே இது ஒரு ஆக்சுவாலிட்டி. அது முடிஞ்சு போனதை முடிச்சு முடிச்சுட்டு புதுசு என்ன பார்க்கக்கூடிய அந்த ஒரு டேர்னிங் தான், அவ்வளோதான். இது ஒவ்வொரு கணந்தோறும் எல்லாருக்கும் தேவையான ஒன்று. குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தேவை, எல்லாத்துக்கும் ஒரு தேவையான ஒன்று.